மலரட்டும் தியான வரிசையிலே உறுப்புகள் மீது தியானம் செய்து வருகிறோம். இன்று நாம் பித்தப்பை மீது தியானம் செய்ய இருக்கிறோம். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள், மனதை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆழ்ந்த சுவாசம் 2-3 முறை எடுத்து உங்கள் மனதை லேசாக்கிக் கொள்ளுங்கள். தேவைக்கு ஏற்ப பித்த நீரை செலுத்துகின்றது. பித்த நீரில் உள்ள நீர்த்தன்மையை 10 மடங்கு குறைந்து அதை அடர்த்தியாக்கி வீரியத்தையும் அதிகரிக்கும். வாழ்வில் கசப்பான அனுபவங்கள் மறவாமல் சேர்த்து வைத்திருக்கும் நபர்களுக்குத்தான் பித்தப்பைகளில் கற்கள் உருவாகுகிறது. ஏனெனில் பித்த நீரை நீங்கள் சுவைத்து பார்த்திருப்பீர்கள், கசப்பாக இருக்கும். ஆகையால் கசப்பான அனுபவங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அவற்றை மறவாமல் உள்ளே தேக்கி வைத்து கவலைப்படுபவருக்கு பித்தப்பையில் கற்கள் உருவாகுகிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு அது போன்ற அனுபவங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடு அந்த அனுபவத்தை பார்த்து அதை விட்டு நீங்குங்கள், அதை உங்களிடமிருந்து விலக்கி விடுங்கள். அப்பொழுது உங்கள் பித்தப்பை பாதிப்படையாமல் இருக்கும். இப்பொழுது பித்தப்பை மீது நமது தியானத்தை செய்ய இருக்கிறோம். உங்கள் கல்லீரலின் அருகாமையில் இருக்கும் இந்த பித்தப்பைக்கு உச்சந்தலையிலிருந்து வெள்ளை நிற ஒளி பித்தப்பைக்கு வருவதாக உணருங்கள். பித்தப்பையின் திசுக்களிலும் எல்லா செல்களிலும் இந்த ஒளியானது பரவுகிறது. அங்குள்ள குழப்பங்களை எல்லாம் அது நீக்குகிறது. இதுவரை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சேர்ந்த கசப்பான அனுபவங்கள்னால் ஏற்பட்டிருக்கும் மன உளைச்சல்கள் அங்கு தேங்கி இருந்தால் அவற்றை விளக்குங்கள். பித்தப்பை ஆரோக்கியமாக இருப்பதாக உணர்வினை எடுங்கள். அந்த உணர்வானது உங்கள் பித்தப்பை முழுவதும் படர்வதாக பாருங்கள். இதுவரை அற்புதமாக பணி செய்து தந்த பித்தப்பைக்கு நமது நன்றியையும் அன்பினையும் தெரிவியுங்கள். வாழ்நாள் முழுமைக்கும் இந்த பித்தப்பை மிக அற்புதமாக பணி செய்து தருமாறு அன்புடன் உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள். பித்தப்பையின் மீது தியானமாக இருங்கள். ஒளி பாய்வதாய் உள்ளத்தில் உறுதியாக வைத்துக் கொண்டே இந்த தியானத்தை இங்கு நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.